ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் புக் பேக் கொஷின் இருக்கிற 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 7th லெசன், அரசியல் சிந்தனை. பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 198 பாருங்கள், அரசியல் சிந்தனை. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 234 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குடியரசு என்னும் நூலினை எழுதிய தத்துவ ஞானியின் பெயர். குடியரசு என்னும் நூலை எழுதியவர் தத்துவ ஞானியின் பெயர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, பிளான்டோ. நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அரிஸ்டாக்கில்ஸ் என்பது யாருடைய இயற்பெயர் ஆகும். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆர், பிளாட்டோ. அரிஸ்டாக்கில் என்பது யாருடைய இயற்பெயர் ஆகும். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆர், பிளாட்டோவோட இயற்பெயர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள், அரசியல் அறிவியலின் தந்தை யார். அரசியல் அறிவியலின் தந்தை வந்துட்டு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, அரிஸ்டாட்டில். ஃபோர்த் ஒன் பாருங்கள், திருச்சபை நிறைஞர் என பிரபலமாக அறியப்படுவர் யார். திருச்சபை நிறைஞர் என பிரபலமாக அறியப்படுவர், ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, புனித தாமஸ் அக்வினாஸ். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லிவி மீதான உரைக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார். லிவி மீதான உரைக்கோவின் என்ற நூலின் ஆசிரியர் யார்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, மாக்கியவல்லி. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், தத்துவார்த்தமான சுதந்திரத்துவத்தின் தந்தை யார்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, ஜான் லாக். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, ஜான் லாக். செவன்த் ஒன் பாருங்கள், அது சுதந்திரமாக இருப்பினும் முழுமையாக கண்ணீராலும் தொடரும் ஆபத்துகளாலும் நிறைந்த நிலையாகும் என கூறியவர் யார். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, தாமஸ் ஹெப்ஸ். எயிட் ஒன் பாருங்கள், அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கை என படைப்பின் ஆசிரியர் யார். அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கை என்ற படைப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, ஜான் ஸ்டூவர்ட் மில். நைன்த் ஒன், உழைக்கும் வர்த்தகத்தின் வேகம் வேதாகமம் என அழைக்கப்படும் படைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, மூலதனம். டென்த் ஒன் பாருங்கள், பட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்னும் கருத்தினை பிரகடப்படுத்தியவர் யார்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, மார்ஷல். இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.